நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு தோட்டத்துக்கு குளிக்க சென்ற +1 மாணவி ரத்த வெள்ளத்தில் கொல்லப்பட்டு கிடந்தார். இது குறித்து தகவல் அறிந்த சேட்டப்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக உசிலம்பட்டி அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர். இந்த கொலை குறித்து பேரையூர் போலீஸ் துணை சூப்பிரண்டான மதியழகன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். இதில் ஓனம்பட்டியைச் சேர்ந்த அம்மாவாசி என்பவரது மகனான மாதவன் வயது 24 என்பவரிடம் போலீசாரிடம் சிக்கினார். தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அந்த மாணவியிடம் வற்புறுத்தினேன், ஆனால் அவர் மறுத்து வந்ததால் தலையில் கல்லை போட்டு கொலை செய்ததாக போலீசாரிடம் அவர் முதலில் தெரிவித்திருந்தார். ஆனால் அவரது நடவடிக்கையில் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இந்த கொலையில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கக்கூடும் என்ற கோணத்திலும் தொடர்ந்து தீவிரமான விசாரணை செய்தனர். அப்போது மாதவன் மேலும் சில திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்தார். இது குறித்து போலீசார் கூறியது என்னவென்றால், தனது பாட்டியின் ஊர் திருவிழாவுக்கு வந்த மாணவி மாதவன் வீட்டிற்கு தண்ணீர் பிடிப்பதற்காக அடிக்கடி சென்று வந்துள்ளார். இதில் அவர்கள் அறிமுகமாகி உள்ளனர். இந்நிலையில்தான் சம்பவத்தன்று அந்த மாணவியை சந்தித்த மாதவன் அவரிடம் ஏதோ கூறி ஆள் இல்லாத இடத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது அங்கு மாதவனின் சகோதரர் மதுவும் வந்துள்ளார். பின்னர் அவர்கள் இருவருமே சேர்ந்து மாணவியை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். பின்னர் இந்த விஷயம் வெளியே தெரிந்துவிட்டால் ஆபத்து என்று கருதி அவர்கள் இரண்டு பேருமே அந்த மாணவியின் கழுத்தை நெரித்தும் தலையில் கல்லை போட்டும் கொலை செய்துள்ளனர். அதன் பிறகு மாணவி உடலை குன்று பகுதியில் வீசிவிட்டு தப்பி சென்றதும் தெரிய வந்தது. ஆனால் இந்த வழக்கில் மாதவன் மது தவிர மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பதாக போலீசார் சந்தேகிக்கிறார்கள். மாதவனும் மதுவும் இரட்டை சகோதரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தலைமறைவாக இருக்கும் வரை இருந்து வரும் மதுவை போலீசார் வலைவீசியும் தேடி வருகிறார்கள். மாணவியை பலாத்காரம் செய்த இரட்டு சகோதரர்கள் கொன்றிருப்பது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.